நீங்க என்ன பாத்துட்டீங்க? ஏன்னா சப்ஸ்கிரைப் ரெட் கலர்ல இருக்கு, பிளாக் கலர்ல தானே இருக்கணும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சரியா, உங்களுக்கு தெரியலன்னா இப்ப சொல்றேன், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, மீட்டிங்ல பதில் இருக்க பெல் பட்டன் போங்க, ஆளுன்றதை செக் பண்ணுங்க. ஓகேவா, நான் போற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்துட்டு இருக்கும், ரொம்பவே சூப்பரா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் ஓபன் பண்ணுங்க, கீழே ஒரு லிங்க் இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்க. இது பார்த்தா நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஆன லிங்க், ஃபிஷ் சேல்ஸ்க்காக நம்ம வந்து குரூப், புதுசாக ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாமே சேல்ஸ் பண்றோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே கொடுத்தா போதும், டேரெக்டாக நம்மளோட வாட்ஸ்அப் பேஜுக்கு வந்துடுவீங்க. ஃபிஷஸ் அக்சசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணுறோம், உங்களுக்கு எது வேணாலும் மறக்காமல் கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டே கே ஃபிஷ் ரூம். இன்னும் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, டூ டேஸாக வீடியோ கிடையாது, ஒயிட் ஸ்பாட் டிசீஸ்க்கான வீடியோவும் கிடையாது. ஓகேவா, ஸோ ஒயிட் ஸ்பாட் டிசீஸ்க்கான உங்கள் அந்த லிக்விட் மெடிசன் ஒன்று காமிச்சிருந்தா சுத்தமாக வேலை செய்யலை. ஓகேவா, ஸோ அந்த மெடிசன் யாரும் வாங்கிடாதீங்க. ஓகேவா, எனக்கு என்னமோ வேலை செய்யலையும் என்னமோன்னு தெரியல, உங்களுக்கு வேணும்னு பட்டா வாங்கிக்கோங்க. ஓகேவா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 60% 70% வாங்காதீங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் சொல்கிறேன். ஓகே, இனி நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து 2 fridge tank, அதாவது 2 fridge tank வச்சுருக்கோம்ல, ஸோ அதை பற்றியான அப்டேட் மாரி போடுங்க, நீங்கள் போட்டே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மீனு. ஓகேவா, வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுறேங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடும். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப் பண்ண லிங்க் கீழே இருக்குது. ஓகேவா, ஃபிஷஸ் அக்சசரிஸ் எல்லாமே செல் பண்ணுறோம். பொங்கல் 2 டேஸாக அந்த ஒயிட் ஸ்பாட் டிசீஸ்க்கு ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேஸாக வந்து கொஞ்சம் பர்ச்சேசிங்கெல்லாம் போயிட்டு இருக்கு. 1500-1500 ரூபாய்க்கிட்ட வந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகேவா, ஸோ அந்த வீடியோ வேணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொங்கல் ஸ்பெஷலாக வந்து அந்த வீடியோ கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ வாங்க ஸ்டேடியா வீடியோக்குள்ள போவோம். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கப்பீஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேவா, நம்மள்கிட்ட இருக்க கப்பி கலெக்ஷனை பார்த்துருவோம். இவ்வளோதான் கப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இல்லை. ஓகேவா, ஃப்ரிட்ஜ் டேங்க்ல கொஞ்சம் இருக்கு, உங்களுக்கு விஷுவல் அதாவது கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சமாக இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ வாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் எத்தனை ஃபிஷ்ஷஸ் இருக்குன்னா மேக்ஸிமம் ஒரு 10க்கு மேலே இருக்கும். ஓகேவா, 10 அப்படி இல்லைனா ஒரு 8. ஓகே, மேக்ஸிமம் 10க்கு மேலே தான் இருக்கும். இதில் பாதிக்கு பாதி மேல் தான் இருக்குது. ஓகேவா, பாதிக்கு பாதி இல்லை, கொஞ்சம் மேல்ஸ் இருக்குது. கொஞ்சம் நல்லா கலராக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேல்ஸ். ஓகேவா, இது பார்த்திங்க, இது பார்த்துக்கோங்க, இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் கப்பி மாதிரி. ஓகேவா, ஆனால் இது பார்த்தீங்கன்னா நார்மல் பிரீட்ல தான் வந்துச்சு. ஓகேவா, நிறைய கப்பி வருது இந்த தடவை. ஓகேவா, கலர் பாருங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ஒரு கப்பியை நான் காட்டுறேன். அந்த கப்பிக்கு மேக்ஸிமம் 7 கலர் கிட்டே இருக்குது. ஓகேவா, இதோ பாருங்கள், இந்த கப்பி தான் அது. ஓகேவா, அது போது பாருங்கள், இதோ இப்போ கூட முன்னாடி வருது பாருங்கள், உங்களுக்கு கை வச்சு காட்டுறேன், கை வச்சா ஓடி போயிடுது. இதோ பாருங்கள், இதுக்கு பாருங்கள் பிங்க்கு க்ரீனு ப்ளூ, அதுக்கப்புறம் டெய்லில் பார்த்தீங்கன்னா ரெட்டு, டெய்லில் லைட்டாக கொஞ்சம் எல்லோ ஷேடு வருது, அதுக்கப்புறம் வந்து ஒயிட்டு, நிறைய கலர்ஸ் வருது. ஓகேவா, அதுக்கப்புறம் இதுக்கும் பாருங்கள், இதுக்கும் அதேமாரி நிறைய கலர்ஸ் வருது. இந்த ஃபிஷ்ஷில் ஒரு ஃபிஷ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, என்ன இவ்வளோ சின்ன வயசில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷை காட்டுறேன், இருங்க. ஓகேவா, எங்கே போச்சுன்னு தெரியல. இது ஒருக்கு பாருங்கள், இதுதான் அந்த ஃபிஷ். ஓகேவா, எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். நான் சரி நீ ஃபீடிங் பண்ணாதாலும் இப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. ஓகேவா, நானும் வந்து 2 டேஸ் ஃபீட் பண்ணல. ஓகேவா, ஸோ இதில் தான் வந்து விட்டுருந்தேன். ஓகேவா, நான் வந்து இதை வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன். 2 டேஸ் அதில் தான் இருந்துச்சு, லைட்டாக இந்த வாட்டர் வந்து ஆல்கே வாட்டர். 2 டேஸ் வந்து ஃபுட்டும் போடலை. ஓகேவா, ஸோ அதனால் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டும் போடலை, பட் இதோட வயிறு பார்த்தீங்கன்னா குண்டாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து இப்போதைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இந்த வயசில் குட்டி போடுமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கேன், சின்ன வயசில் மீன் குட்டி போட்டுச்சுன்னா மேக்ஸிமம் அந்த ஃபிஷ் வந்து ப்ரீட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கேன் ஃபிஷ்ஷஸ் பற்றி. ஓகேவா, ஸோ அதனால் என்ன பண்ண போகிறது என்று தெரியவில்லை. சரி, அதுக்கான கிராவிட் ஸ்பாட்டும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகேவா, ஸோ வாங்க அப்படியே நம்ம இப்போ போய் நம்மளுடைய ஃப்ரிட்ஜ் டேங்கை பார்ப்போம். இதில் இருக்க ஃப்ரைஸை பார்த்தது போதும். ஒவ்வொன்றுத்துக்கும் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெட் டெயில் மாரி இருக்குது. ஓகேவா, அதோட வாலில் பாருங்கள், அப்படியே நெருப்பு மாதிரி வருது. கலர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, செம காத்துடிது. ஓகேவா, கலர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, பட் வந்து இப்போ தான் வந்து எடுத்து போட்டோம். ஓகேவா, ஒரு 2 டேஸ்க்கு இதிலேயே இருந்துச்சுன்னா கலர் வந்து சூப்பராக இருந்துகிட்ருக்கும். இது ஒரு கண்ணாடி சின்ன ஒரு ஜார் மாதிரி. ஓகேவா, ஸோ வாங்க இப்போ நம்ம போயிட்டு நம்மளுடைய கப்பி ஃப்ரிட்ஜ் டேங்கை பார்ப்போம். செம்ம சூப்பராக இருக்குது, வாங்க ஸ்ட்ரீட்டாக போய்டுவோம். ஓகே, நம்ம இப்பொழுது கப்பி டேங்காண்ட இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷஸும் வந்து அங்கே ஓடிடுச்சுங்க. ஏன்னா வந்து இது வந்து பயப்படாது. ஓகேவா, இப்போ பாருங்க, நான் கை வச்சனும் வந்து எல்லாம் வந்துடும். இங்கே நான் லைட்டாக அதுக்கு பொறி வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்னு. அங்கே பாருங்க எல்லா ஃபிஷஸும் வந்துருச்சு. லைட்டாக கொஞ்சம் பயப்படுது,
ஏன்னா வந்து இப்போ வந்து நெட்டை வச்சு ஒரு நல்ல ஒரு கலரான ஃபிஷ் வந்து இதில் இருந்துச்சு ஓகேவா. ஸோ அதனால நெட்டை வச்சு பிடிச்சேன், எல்லாம் வந்து பயந்துருச்சுங்க. இப்போ அங்கே பாருங்கள் எல்லாம் ஓடுது, இதெல்லாம் வந்து ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. வாட்டர் லேடிஸ்லாம் பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா கிளியராக வந்து வளர்ந்துட்டே இருக்குது. இது பாருங்கள் ஒரு குட்டி பிளான்ட்லாம் கூட வந்திருக்கு, நிறைய பிளான்ட்ஸ் வந்திருக்கு. ஃபாக்ஸ் டைல் போட்டிருக்கேன், இதில் ஃபாக்ஸ் டைல் நிறைய இருக்குது. இது ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று, அப்புறம் வந்து வாட்டர் லேடிஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து வெங்காய தாமரை போட்டிருக்கேன் ஓகேவா. வெங்காய தாமரை பாருங்கள் இது மாதிரி தான், இது மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்து போட்டேன். இப்போ பாருங்கள் இதில் இதில் அதுக்கப்புறம் மாலி ஃபிஜிலும் மாலி ஃபிஷ் டேங்க்லேயும் வந்து கொஞ்சம் இருக்காது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபாக்ஸ் டெயில் பாருங்கள் நிறைய வந்து பிஞ்சு பிஞ்சு தனித்தனியாக வளருது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டக் பீட் போட்டிருக்கேன், கொஞ்சம் நிறைய போட்டிருந்தேன். மாலி ஃபிஷ் டேங்க்குக்காக எடுத்துகிட்டு வந்தேன், பட் வந்து இதுக்கு போடுற மாதிரி ஆகிடுச்சு. இந்த டக் பீட் வச்சிருவோம், டக் பீட் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் கொஞ்சம் போட்டிருந்தேன், இதுவும் வந்து அந்தளவுக்கு ஆர்வமாக விரும்பி சாப்பிடல. ஏன்னா வந்து ஆல்கேஸ் இருக்கிறதுல எல்லாமே மோஸ்ட்லி ஆல்கே சாப்பிடுது, மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு ஃபிஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை சாப்பிடுது ஓகேவா. சரி வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மோலி ஃபிஷ் மோலி ஃப்ரிட்ஜ் டேங்க்கு வந்து போயிடுவோம் ஓகேவா. ஸோ வாங்க போவோம். சரி மோலி ஃப்ரிட்ஜ் டேங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஃபிஷஸ்லாம் வந்து வாட்டரில் விட்டுருவோம். ஏன்னா வந்து 2 days வந்து ரொம்ப சின்ன பிளேஸில் இருக்குது ஓகேவா. ஸோ அப்படியே வந்து விட்டுருவோம் இதை. சரி ஓகே வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு நம்ம மோலி ஃபிஷ் ஓகே மோலி ஃபிஷஸ்லாம் பார்ப்போம். ஓகே இப்போ நம்ம மோலி ஃபிஷ் அதை பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கலரில் ப்ரீடிங் விட்டாலும் இந்த கலர் தான் ஃப்ரைஸ் பிறகுது ஓகேவா. ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து அப்படி தான் இருக்குது ஓகேவா. இங்கே பாருங்கள் ஒன்றுத்துக்கு வந்து ஆங்கர் வாம் மாதிரி இல்லை ஓகேவா. ஸோ ஆங்கர் வாம் இல்லாது ஓகேவா. ஸோ சாரி கீழே வந்து எல்லாரையும் பார்க்க வச்சிட்டேன். அந்த ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட் கிடையாது ஓகேவா, கொஞ்சம் பிளாக் கலந்த மாதிரி வருது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒயிட்டுக்கும் இந்த ஒயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். இந்த ஒயிட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இந்த ஒயிட் பெருசாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா 1 week இந்த மோலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தோர்க்கில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வாலி மாதிரி இதெல்லாம் தான் வந்து இருந்துச்சு ஓகேவா. ஸோ இந்த ஒயிட்டும் அந்த டார்க் பிளாக் இருக்குல்ல, இந்த டார்க் பிளாக்கும் இந்த ஒயிட்டும் கீழே இருக்குல்ல, ஸோ அந்த ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு ஓகேவா. இதுலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் க்ரோத் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஃப்ரிட்ஜ் டேங்க்லையும் நம்ம நார்மலாக வச்சுருக்கோத்துலையும் கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்குது ஓகேவா க்ரோத்து. அந்த லைட்டாக க்ரே இருக்குல்ல அது மேல், அதுக்கப்புறம் இது ஃபீமேல், இங்கே டார்க் ஆரஞ்ச் வருதுல கீழே இருக்கிறது அது மேல். மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா 3 to 4 male 3 to 4 கூட கிடையாது, 2 to 3 ஓகேவா. மேக்ஸிமம் ஒரு 3 male தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது ஓகேவா. ஸோ நிறைய பேர் ப்ரீட் பண்ணும்போது இந்தமாரி ஆரஞ்சு கலர் வந்துச்சுன்னா எல்லாமே மேலாக தான் பிறக்கும் ஓகேவா. சரி இதுமாரி பிறந்தாலும் பரவாயில்ல, ஃபீமேல்ஸ் நல்லா வந்து நல்லாயிருக்கும், ஃபீமேல்ஸ் குட்டி போட்டால் வந்து அதோடைய கலர்ஸும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் எல்லாமே மேலாக தான் பிறக்கும் ஓகேவா. இதுலேயே பாருங்கள் கப்பி கப்பி மாரி தான் இதுவும் ஓகேவா. மாலி இது மேல் ஓகேவா, அதே தான் மாலி இது ஃபீமேல் ஓகேவா. ஸோ கலர் பாருங்கள் அது எவ்வளோ டார்க்காக இருக்குது, இதுக்கு எவ்வளோ டல்லாக இருக்குன்னு சரியா. ஸோ இப்போ வாங்க நம்ம போயிட்டு நம்மளுடைய மோலி ஃப்ரிட்ஜ் டேங்கை பார்ப்போம் ஓகேவா. வாங்க போவோம், போகலாமா ஓகே. இப்போ நம்ம மோலி ஃபிஷ் ஃப்ரிட்ஜ் டேங்கை பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து மேக் ஒரு 2 ஃபிஷ் மட்டும் அங்கே இருக்குது, அங்கே பாருங்க ஓடிடுச்சிங்க. இது இந்த ஃபிஷ் வந்து ரொம்பவே வந்து ஸ்பீடாக இருக்குது ஓகேவா. ஸோ இந்த ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு இதில் விட்டுருவோம், அப்படி பொறுமையாக விடலாம். ஓகே எல்லா ஃபிஷஸையும் வந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் டேங்க்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதுலேயும் அதேமாரி தான் ஃபாக்ஸ் டெயில்ஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் இல்லை. இதில் வந்து நிறைய டக் வச்சுருக்கோம் அங்கே பாருங்கள், இதில் வந்து நிறைய டக் வச்சு எல்லாம் ஒரே இடத்துல இருக்குன்னு நினச்சேன், எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கு. இதில் பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா ரூ பிளான்ஸ் வந்து செப்பரேட் ஆகிறதுக்கான ஒரு காம்பு ஓகேவா. இது வந்து நம்மளுக்கு தேவையே கிடையாது ஓகேவா. ஒரு தடவை இதுலேருந்து பிரிஞ்சிருச்சுன்னா இன்னொரு தடவை அந்த மொனை அழுகி தான் போகுமே தவிர அதுலேருந்து ஒரு செடி வளராது ஓகேவா. அதுக்கப்புறம் இது பாருங்கள் இதோடைய ரூட்டை பாருங்கள் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு. இதில் ஃபிஷஸ் வந்து ஹைட் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாட்டர் லேடியூஸ் சின்ன சின்ன பிளான்ட்ஸ் நிறையவே இருக்குது.
அதுக்கப்புறம் இது ஒரு வாட்டர் லேட்டஸ் இதுக்குள்ள ஒரு டக்வீட் ஒளிஞ்சிட்டு இருக்கு. சரி ஓகே, இன்னைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அந்த பொங்கல் பர்ச்சேசிங் வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காம எல்லாரும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு போயிடுங்க ஓகேவா? சரி பாய். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான், மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன வரும் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வீடியோ போகி அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ வரும் ஓகேவா? போகி செலிப்ரேஷன், நியூ இயர் செலிப்ரேஷன் போடுறேன்னு சொல்ல போடல, பர்த்டே செலிப்ரேஷன் போடுறேன்னு சொன்ன போடல, தீபாவளி செலிப்ரேஷன் போடுறேன்னு சொன்ன போடல, எல்லாமே போடுறேன்னு சொல்கிறத தவிர போட மாட்டேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக போகி செலிப்ரேஷன் வரும் ஓகேவா? ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி ஓகேவா, பாய்.